அந்த கூட்டம் வந்திருக்கீங்களா? அந்த கூட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஜாதி மதத்தை கடந்து தமிழராக ஒன்றிணைஞ்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் செயல்படுறோம். கண்டிப்பாக நம்ம வந்து வெல்லுன்னு உறுதியாக நம்புகிறோம். விவசாய சின்னத்துக்கு எல்லாம் வாக்களிங்க, அதான் சொல்லுவேன். அது வாக்களித்தா எல்லாமே நடந்துடும். தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாம் களப்பணி ஆட்டுங்க. நாம் தமிழர் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் மக்களுக்காக என்ன செய்வீங்க? அண்ணன் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வரைவு திட்டங்களை கொடுத்துருக்கார். அதை பின்பற்றி காஞ்சிபுரம் தொகுதிக்காக மட்டும் நாங்கள் எண்ணு வரிசையிலேயே பண்ணியிருக்கோம். ஒரு தமிழ் தேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு, இரண்டு அடுக்கு நிலை வாகனங்கள் நிறுத்துமிடம், நான்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சியகங்கள், எட்டு நீர் மேலாண்மை மையங்கள், 16 தற்சார்பு பொருளாதார கூட்டுப்பனைகள், 32 சூரிய மின்ஒளி பூங்காக்கள், 64 தற்சார்பு பொருளாதார கிராமங்கள், 128 கழிவு மேலாண்மை மையங்கள், 256 கனிம வள்ளை கொள்ளை தடுப்பு மையங்கள் முகாம்கள், 512 இடங்களில் நவீன வசதிகள் கொண்ட உள் விளையாட்டு அரங்கங்கள். இதை அமைக்கிறதுக்கு நாங்கள் காஞ்சிபுரத்தில் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறது என்னோட வாழ்த்துக்கள்னா, கண்டிப்பாக ஜெயிச்சு வரும். நன்றிங்க. இப்போ வேட்பாளர் நிற்கிறீங்களா, மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் வந்து கீழ்பண்ணாத்தூர் தொகுதியை சேர்ந்த வேட்பாளர். என்னுடைய பேர் டாக்டர் ரமேஷ் பாபு, முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். நான் நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா, கீழ்பண்ணாத்தூரில் மொத்தம் 67 குளங்கள் இருக்குது. ஏரிகள் குளங்கள் எல்லாம் சேர்த்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய குளங்கள், அதையெல்லாம் தூர்வாரி கம்ப்ளீட்டாக அதை சீரமைச்சு பூங்காக்கள் சுற்றிலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு நீர்ப்பாசன வசதிக்காக வயல்வெளியில் நீர்ப்பாசன வசதி செய்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தரமற்ற சாலைகள் இருக்குது கீழ்பண்ணாத்தூர் பகுதியில், அதை சீர்படுத்தி தரமான சாலைகள் செய்வோம். கண்டிப்பாக உங்களோட வெற்றி உறுதியாக மட்டும் நான் வாழ்த்துக்கிறேன். திருவண்ணாமலை, நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க? நான் வந்து திருவண்ணாமலை தொகுதியோட வேட்பாளர் ஜெய கமலக்கண்ணன் பேர். என் தொகுதியில் வந்து நிறைய அடிப்படை சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. ஆனால் அங்கே எல்லாமே பட்டதாரிகள், படித்தவங்க. ஆனால் அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி நிலைமை இருக்குது. சுடுகாடே இல்லாமல் இருக்குது என் ஊரில். 6 கிராமம் சுடுகாடே கிடையாது, சுத்தமாக கிடையாது. தெரியாமல் போய் நைட்டில் பச்சுட்டு வருவோம், அந்த மாதிரி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நான் மாற்றுறேன், மற்றது அதுக்கப்புறம் பண்ணுறேன். நிறைய செய்யணுன்ற கனவுகளோடு வந்திருக்கோம், நிறைய செஞ்சிட்ருக்கோம், இனிமேலும் செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறது நான் வாழ்த்துறேன். நன்றி.